இதே இடத்துல உட்கார்ந்த மணிக்கு 10008 முறை உச்சாடன மந்திரத்தை சொல்லுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்புறம் எரிஞ்சு முடிச்ச பிறகு தோண்ட ஆரம்பிச்சு. வணக்கம் ஐயா. இன்றைக்கி என்ன மூலிகைங்க நம்ம பார்க்க போகிறோம்? அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில வியாதிகள் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கவே முடியாது. அந்த மாதிரி வியாதிகளை விரட்டணும். அதே போல் துஷ்ட சக்திகள் உடம்புல இருந்துக்கிட்டு போகவே போகாது. அந்த மாதிரி துஷ்ட சக்திகளை விரட்டணும். அதே மாதிரி உறவாடி கெடுக்கக்கூடிய உறவாடிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நம்மளை விட்டு விரட்டி வெளியே போயிடணும். அந்த மாதிரி விரட்டக்கூடியவங்களுக்கும், துஷ்ட சக்திகளாகட்டும் துஷ்டர்களாகட்டும், அதே போல் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க, இவங்களையெல்லாம் விரட்டுறதுக்கு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருட்டில் இந்த நேரத்துக்கு வந்திருக்கேன். அந்த மூலிகை என்ன, அது எந்த மாதிரி வேலை செய்யும், அதோடய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஐயா, ஒரு சிறு சந்தேகங்க ஐயா. சொல்லுங்கள். என்னைய காரில் வர சொல்லிட்டு நீங்கள் குதிரையில் வந்திருக்கீங்களே, என்ன காரணம் கேட்டியா? இல்லைங்கய்யா, காட்டுக்குள்ளே வந்து மூலிகை எடுக்க போகிறோம் அப்படின்னா மனிதனோட வாசம் பட்டம், அதாவது நம்மளோட கால் நடந்து வரும்போது அந்த ஈரம் வந்து பனி ஈரம் காலில் படும்போது என்ன ஆகும்னா மூலிகைகளுக்கு நம்மளோட வாசம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு சில மூலிகைகள் மறைஞ்சிக்கிறோம் கண்ணில். அப்போ குதிரையில் வந்து வரும்போது மிருகம்தான் வருதுங்கும் போது அந்த மூலிகை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறையாத அந்த மூலிகை அப்படியே இருக்கும். அதை பார்க்குறதுக்காக தான் குதிரையில் அதிகபட்சமாக மூலிகை எடுக்க போகும்போது நான் குதிரையில் போகிறதுக்கு காரணம். ஐயா, இன்றைக்கி என்ன மூலிகை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க ஐயா? காட்டு கண்டங்கத்திரி. கண்டங்கத்திரியில் நிறைய வகை இருக்குது. அதில் குறு வகைன்னு சொல்லக்கூடிய கண்டங்கத்திரி இதுதான் அந்த கண்டங்கத்திரி செடி. இதைத்தான் இன்றைக்கி வந்து காப்பு கட்டி முறை பிரகாரம் எடுக்க போகிறோம். கம்மி ஐயா, இந்த காட்டு கண்டங்கத்திரிக்கா எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? காட்டு கண்டங்கத்திரிக்கா எதுக்கெல்லாம் பயன்படுத்துறது அப்படின்ட்டிங்களா? ஆமாங்க ஐயா. அதாவது வந்து இது மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம எடுக்க வர்றது வந்து மருத்துவ குணத்துக்காக இல்லை, இதோட வேர் பகுதி தான் எடுக்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு எதிரிகள் நிறையா இருப்பாங்க. எதிரிகள் நம்மளோட நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாங்க. எதிரிகள் நம்மளை கண்டாலே விரண்டு ஓடிடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நம்ம இடத்துல இருந்துக்கிட்டு இடத்த காலி பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல காலி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நல்லபடியாக நம்ம சொல்லுவோம், சில பேர் கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்கள அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கு இந்த வேலையை செய்யலாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் உடம்புல தீராத வியாதிகள் இருக்கும். அந்த வியாதிகளுக்கு எவ்வளோ மருந்து எடுத்தாலும் அது சரியாகாது. அந்த மாதிரி வியாதிகளை விரட்டுறதுக்கு, அதுக்கு பிறகு இந்த பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்களே பில்லி சூன்யம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உடம்புல ஏவி விட்டுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து வெளியேற்றுறதுக்கு தான் இந்த காட்டு கண்டங்கத்திரிங்கிறது பயன்படுது. இது நார்மலாக பகலில் போய் எடுக்கிறது கிடையாது. முறைப்பிரகாரம் சனிக்கிழமை ராத்திரி அதுக்கான நேரங்கள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் இந்த மாதிரி நேரங்கள் பார்த்து எடுக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இருட்டு நேரங்களில் சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடி அதை எடுத்துடணும். இது வந்து இப்போ இந்த பூஜைகள்லாம் பண்ணி காப்பு கட்டி இதுக்கெல்லாம் தேவையான விஷயங்களெல்லாம் செஞ்சு பலி கொடுத்து முறையாக செஞ்சு பூஜைகள் செஞ்சுட்டு இதே இடத்துல உட்காந்த மணிக்கு 10008 முறை உச்சாடன மந்திரத்தை சொல்லணும். உச்சாரணா விரட்டுறது. அந்த உச்சாடன மந்திரத்தை சொல்லணும். இப்போ யாருக்கு இதை காப்பு கட்டி எடுக்க போகிறோம்? இன்றைக்கி லட்சுமணன் அப்படின்னு சொல்லிட்டு வேதவல்லியோட பையன் லட்சுமணன், அந்த பையனுக்காக இன்றைக்கி நான் எடுக்க வந்திருக்கேன். அப்போ 10008 முறை மந்திரம் இங்கனக்குள்ளேயே உட்காந்து சொல்லி இது முறை பிரகாரம் எடுத்தால் தான் அது பலிதமாகும். சரி, இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓம்மொழி மகாமொழி சத்தியமொழி சிவன்மொழி உன்னிர் ஒன்று வாசுவாகா. ஓம்மொழி மகாமொழி சத்திய வாசுவாக. ஓம்மொழி மகாமொழி சத்தியமொழி சிவன்மொழி உன்னிர் உன்னுடன் இருக்க வாசுவாகா. சத்தியசாவ நசினசி சகலசாவ நசினசி மகாரிஷிகளிட்ட சாவ நசினசி தேவர்களிட்ட சாவ நசி ரிசி சத்தியசாவ நசினசி சகலசாவ நசினசி மகாரிஷிகளிட்டம் இருந்தாலும் நீங்கிடுசுவா 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 சுவாயம் சுவாயம்.
இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ நேரம் மந்திரம் சொல்லியாச்சு, உசுறு கொடுத்தாச்சு, பாக்கி எல்லா வேலையும் செஞ்சாச்சு, எடுக்கக்கூடிய நம்மளுக்கு அது கட்டுப்பட்டு இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்னு கடைசியாக, நான் இட்ட காரியம் நான் சொல்லும் சொல்லிற்கு நின் வசம் இருந்து நின் உயிர் உடல் இருந்து நான் இட்ட காரியம் ஜெயமாக்கிட உயிர் உடன் நின்று வாசிவா, உயிர் உடன் நின்று வாசிவா, உயிர் உடன் நின்று வாசிவா. உச்சாடு உச்சாடு உச்சாடாய சுவாகா, உச்சாடு உச்சாடு உச்சாடாய சுவாகா, உச்சாடு உச்சாடு உச்சாடாய சுவாகா. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உயிர் கொடுத்த மந்திரங்களெல்லாம் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு காப்பு கட்டியாச்சு, எலுமிச்சங்கனி வந்து வெட்டி வச்சாச்சு. மந்திரங்கள் சொல்றீங்களையா, எதுங்க உயிராக கொடுக்குறீங்க? உயிர் கொடுக்கறது என்னங்கய்யா? உயிர் கொடுக்கறது அப்படிங்கிறது மந்திரங்கள் மூலியமா கொடுக்குற, இந்த மூலிகை நம்ம கையால் தொட்டு உயிர் கொடுக்குற மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த பெருமக்கள் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாபனவர்த்தி மந்திரம், தேவர்கள்னாலேயோ மூவர்கள்னாலேயோ ரிஷிமார்கள்னாலேயோ ஞானமார்கள்னாலேயோ சாபங்கள்னால தான் இந்த மூலிகை வந்து மருத்துவ குணத்தையோடு அந்த மாய குணத்தோடு வந்திருக்கு. அப்போ அந்த சாபங்கள் நீங்கணும், சாபங்கள் நீக்கிட்டு அதுக்கப்புறம் உயிர் கொடுக்குற மந்திரம். கற்பூரம் எரிஞ்சு முடித்த பிறகு தோண்ட ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஆயுதம் படக்கூடாது, ஆயுதம் படாமல் இரும்பு பொருள் படாமல் குச்சியால் தான் தோண்டி எடுக்கணும். கடைசி வரைக்கும் எடுக்கணும், சல்லி வேறு கூட மிஸ் ஆகாமல் எடுக்கணும். சரியா? எடுத்தாத்தே அது முறை பிரகாரம் நம்ம செய்ய முடியும்.